ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ஜாயினிங் என்சைம்ஸ் ஜாயினிங் என் சைம்ஸ் அண்ட் அத மாடிஃபையிங் என்சைம்ஸ் இது ரெண்டையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ என் விஷயத்த ஜாய்னிங் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ லைகேஸ் ஸோ டிஎன்ஏ ஜாயினிங் என்சைம்ஸில் ஒரே ஒரு என்சைம்ஸ் தான் இருக்குது அதுக்கு பேர் வந்து டிஎன்ஏ லைகேஸ் ஸோ டிஎன்ஏ லைகேஸ் இஸ் அண்ட் என்ட் ஜாயின் சி என்ஸ் ஆஃப் டூ டூப்ளெக்ஸ் ஆஃப் டிஎன்ஏ டூப்ளெக்ஸ் டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போதான் ஸ்ட்ரக்சர் வந்து போன வீடியோவில் வந்து பார்த்தோம் ஸோ ஒரு லேடர் மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு மாறுபட்ட பேஸ்பர்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேற வேற இருந்துச்சுன்னா அது ரெண்டையுமே வந்து இணைக்கக்கூடியது வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா டிஎன்ஏ லைகேஸ்க்கு வந்து இருக்குது ஸோ அதான் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ என்ஸ் ஆஃப் டூ டூப்ளெக்ஸ் டிஎன்ஏ இட்ஸ் அ சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் டால்டான் இன் மாலிகுலர் வெயிட் அதோட மாலிகுலர் வெயிட் வந்து நம்ம டால்டான் அப்படிங்கிற யூனிட்டில் சொல்கிறோம் தென் இட்ஸ் கட் கட்டென் பை எஸ்டாப்லிஷிங் ஏ கோவலன்ட் பாண்ட் ஒரு பாண்டை வந்து உருவாக்குவதன் மூலியமாக ஸ்டிக்கி எண்டை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜாயின் பண்ணுது இது எங்கே ஐசோலேட் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் ஒரிஜினலி ஐசோலேட்டட் ஃப்ரம் வைரஸ் வைரஸஸ்ல இருந்தும் அண்டு இருந்தும் அண்ட் ஃபியூ யூகரடிக் செல்லிருந்தும் இதை வந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க ஸோ so, we say யூசஸ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் யூஸ் டு ஜாயின் எ வெக்டார் டிஎன்ஏ அண்டு டார்கெட் டிஎன்ஏ நமக்கு தேவையான ஒரு டார்கெட் டிஎன்ஏயும் ஒரு வெக்டார் டிஎன்ஏவும் இணைப்பதற்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு பிளாஸ்மிட் டிஎன்ஏ இதை வந்து கட் பண்ணிட்டோம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸை வச்சு நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அதே மாதிரி ஒரு ஃபாரின் டிஎன்ஏ வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் இதை ரெண்டையும் இணைக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவை லைகேஸ் வந்து தேவை ஸோ லைக் தட் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டிக்கி எண் இந்த ஸ்டிக்கி எண்டை வந்து லைகேஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ண முடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாடிஃபையிங் என்சைம்ஸ் மாடிஃபையிங் என்சைம்ஸ் எல்லாமே இன்டர்னலாகவும் அண்டு என் வந்து மாடிஃபை பண்ணக்கூடிய டிஎன்ஏ என்சைம்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ மாடிஃபையிங் என்சைம்ஸ் ஃபர்தர் டிவை டிவைடட் இன்டூ நியூக்ளியஸ் அண்டு பாலிமரைஸ் நியூக்ளியஸாகவும் டிவைட் ஆகுது பாலிமரைஸாகவும் டிவைட் ஆயிருக்கு தென் ஃபர்தர் நியூக்ளியஸ் இஸ் டிவைடட் இன்டூ எண்டோ நியூக்ளியஸ் எண்டோ அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா உள்புறம் உள்புறத்தில் டிஎன்ஏட இன்டீரியர் சைடில் வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா எண்டோ நியூக்ளியஸ் அதேது வந்து எக்ஸ்டீரியர் சைடில் வந்து வெளிப்புறம் வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணணும்னா எக்ஸோ நியூக்ளியஸ் எண்டோ நியூக்ளியஸ் ஃபர்தர் டிவைட் இன்டூ நியூக்ளியஸ் எஸ் ஒன் அண்டு டிஎன்ஏஎஸ் ஒன் எக்ஸோ நியூக்ளியஸ் வந்து ஃபர்தராக வந்து மூணாக வந்து டிவைடாக இருக்குது எக்ஸோ நியூக்ளியஸ் மூணு நியூக்ளியஸ் பால் த்ரீ ஒன் அண்டு ஆர்என்ஏஸ் ஹெச் ஒன் அண்ட் ஃபைனலி வந்து பாலிமரேஸில் வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் ரிவர்ஸ் டான்ஸ்கிரிப்டேஸ் அண்டு ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு பாலிமரேஸ் வந்து இருக்குது ஸோ மொத்தம் நம்ம வந்து எட்டு என்சைம்ஸ் வந்து பார்க்க போகிறோம் எட்டு என்சைம்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து மாடிஃபை என்சைம்ஸ் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைங் தி என்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அதில் வந்து அல்கலின் பாஸ்பெட்டேஸ் அண்டு பாலி நியூக்ளியேட்டே ஸோ மொத்தம் எத்தனை என்சைம்ஸ் இருக்குது அப்படின்னா கட்டிங் என்சைம்ஸ் ஒன்று ப்ளஸ் ஜாயினிங் என்சைம்ஸ் ஒன்று அண்டு மாடிஃபையிங் என்சைம்ஸ்ங்கிறப்ப வந்து எயிட் ப்ளஸ் மாடிஃபைங் என்ஸுங்கிறப்ப வந்து ரெண்டு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு என்சைம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ரெண்டு பார்த்துட்டோம் இப்போ ஒரு எட்டு ரெண்டும் பத்து என்சைம்ஸ் வந்து நம்ம பார்க்க பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து டிஎன்ஏ லைகேஸை பத்தி பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது மாடிஃபையிங் என்சைம்ஸை பத்தி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ மாடிஃபையிங் டிஎன்ஏ மாடிஃபயிங் என்சைம்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது எண்டோ நியூக்ளியஸ் வந்து பார்க்க போறோம் ஸோ எண்டோ நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஒரு என்சைமோட நேம் வந்து எஸ் ஒன் நியூக்ளியஸ் இது எங்க கட் ஆகுது அப்படின்னா கட்சி கட்ஸ் அண்ட் கிரேட்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் போர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ டிஎன்ஏவோட சிங்கிள் ஸ்டாண்டாக இருக்கணும் அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படின்னா இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுவதற்கு இந்த எஸ் ஒன் நியூக்ளியஸ் வந்து யூஸ் ஆகுது ஸோ எஸ் ஒன் நியூக்ளியஸ் யூஸ்டு டூ கட்ஸ் அண்ட் கிரேட்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆர்ஆர்என்ஏவை சரிங்களா இதோட மாலிகுலர் வெயிட் வந்து தேர்ட்டி எயிட் தௌசண்ட் டால்டான்ஸ் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் அன்வான்ட் டைல் சீக்வென்ஸு தேவையில்லாத ஒரு சீக்வன்ஸ் ஒரு டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ல தேவையில்லை அப்படிங்க அப்படின்னா அதை நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது எக்ஸ்ட்ரா அடினைன் பேஸ் ஃப்ரம் டிஎன்ஏஸ் ஒரு பாலிமரை செயின் ரியாக்ஷன் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அதில் வந்து அடினைன் பேஸை வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்வோ நியூக்ளியஸ் வந்து யூஸ் ஆகுது அடுத்த நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஎஸ் ஒன் இதுக்கு பேர் வந்து டிஆக்ஸி ரிபோ நியூக்ளியஸ் ஒன்னுன்னு சொல்லக்கூடியது இட்ஸ் கட் செய்த சிங்கிள் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகூல்ஸ் அட் ரேண்டம் சைட்ஸ் ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாலிகூலை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுவதற்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் மா டிஎன்ஏ மாலிகூல் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து கட் பண்ணுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் ஆகுது டிஎன்ஏஸ் ஒன் ஸோ அடுத்தது வந்து எக்ஸோ நியூக்ளியஸ் ஸோ நியூக்ளியஸில் வந்து எண்டோ நியூக்ளியஸ் ரெண்டு என்சைம் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோ நியூக்ளியஸ் எக்ஸோ நியூக்ளியஸில் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது எக்ஸோ நியூக்ளியஸ் த்ரீன்னு ஒன்று இருக்குது இட்ஸ் கட்ஸ் டிஎன்ஏ அண்ட் ஜெனரேட் மாலிகுல்ஸ் வித் ப்ரொட்ரூடிங் ஃபைவ் ப்ரைம் எண்டு இதை வந்து கட் பண்ணுவதற்கு ப்ரொஜெக்ட் பண்ணி நீளமாக ஒரு ஸ்டிக்கி எண்டாக மாற்றுவதற்கு என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுது இந்த பைப்ரேமேட்டை மட்டும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்கு இங்க இது ஃபைப் பிரேமேட் மட்டும் தானே ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கு ஸோ இங்கேயும் ஃபைப் பிரைமேட் மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோ நியூக்ளியஸ் த்ரீ வந்து யூஸ் ஆகுது ஸோ ரிபோ நியூக்ளியர் ஸ்கெச் அடுத்தது நம்ம பார்க்க போறது என்சைம்ஸ் வந்து ஆர் என் ஸ்கெச் ரிபோ எம்ஆர்என்ஏ செலக்டிவ்லி இன் ஏ ஆர்என்ஏ டிஎன்ஏ ஹைபிரீட் ஆர்என்ஏவும் டிஎன்ஏவும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஹைபிரிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீக்குவதற்கு இந்த ஆர்என்ஏ ஸ்கெட்ச் வந்து யூஸ் ஆகுது இது வைரஸ்லேருந்து ஐசோலேட் பண்ணுறாங்க இதோட மாலிகுலர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டூ தௌசண்ட் டால்டான்ஸ் யூசஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எம்ஆர்என்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது எதில் ஆர்என்ஏ டிஎன்ஏ ஹைப்ரிட்டில் எம்ஆர்என்ஏ மட்டும் ஹைட்ரலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது எதுக்கு அப்படின்னா ஃபார் ரிலீஸிங் த சிடிஎன்ஏ சிடிஎன்ஏ காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து சிந்தசைஸ் பண்ணுவதற்கு ரிலீஸ் பண்ணது எதுக்கு அதுக்கு ஒத்த காம்ப்ளிமெண்ட்ரி செகண்ட் ஸ்டாண்டை வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது ரீஐசோலேட்டட் டிஎன்ஏ ப்ரோபை வந்து ஐசோலேட் பண்ணுறதுக்கு எதில் எகைன் வந்து ஆர்என்ஏ டிஎன்ஏ ஹைப்ரீடில் வந்து டிஎன்ஏ ப்ரோபை வந்து ரீஐசோலேட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுது ஸோ திஸ் இஸ் அ ஆர்என்ஏ ஹெச் ஸோ ஆர்என்ஏ ஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ ஆர்என்ஏ ஸ்டாண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் ஹை டெம்ப்ரேச்சரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்என்ஏ மட்டும் வந்து என்ன பண்ணுது ஹைட்ரலிஸ் பண்ணிடுது ஸோ நமக்கு என்ன கிடைக்கிது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ ஒரு சிங்கிள் ஸ்டாண்டு வந்து கிடைக்கிது ஸோ இதை நம்ம தனியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு அதோட செகண்ட் ஸ்டாண்டை வந்து நம்மளால் சென்சிசைஸ் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஆரணிய ஹெச் ஸோ ரிமம்பர் நம்ம வந்து மாடிஃபையிங் என்சைம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ மாடிஃபையிங் என்சைம்ஸில் வந்து நியூக்ளியஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம் ஸோ நியூக்ளியஸில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து எண்டோ நியூக்ளியஸ் இன்னொன்று வந்து எக்ஸோ ஸோ எண்டோ அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உள்புறமாக இருக்கக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியஸ் எஸ் ஒன்றுங்கிறது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்டு டிஎன்ஏ ஒரு ஆர்என்இவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக ஆக்குவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் எஸ்ஓனு வந்து யூஸ் ஆகுது டிஎன்இஎஸ் ஒன்னுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக ரேண்டமாக கட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது ஸோ இது எல்லாமே வந்து இன்சைட் ஆஃப் தி டிஎன்ஏ வேரஸ் எக்ஸோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் அதில் வந்து எக்ஸோ நியூக்ளியஸ் த்ரீ வந்து ஒன்று பார்த்தோம் நியூக்ளியஸ் பால் த்ரீ ஒன்றுன்னு வந்து பார்த்தோம் தென் ஆர்என்இஸ் ஹெச்ன்னு வந்து ஒன்று வந்து ஸோ எக்ஸோ நியூக்ளியஸ் த்ரீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ரைம் ஏண்டை கட் பண்ணி ஃபைவ் ப்ரைம் ஏண்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ப்ரைம் ஏண்டை மட்டும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்கு இது வந்து யூஸ் ஆகுது எக்ஸோ நியூக்ளியஸ் த்ரீ ஸோ நியூக்ளியஸ் பால் த்ரீ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிளண்ட் எண்டா வந்து இப்படியே கட் பண்ணி நமக்கு வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது வேறஸ் ஆர்எனிய ஸ்கெட்சுங்கிறது வந்து டிஎன்ஏவும் ஒரு ஆர்என்ஏவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஹைப்ரிடில் வந்து பார்த்தீங்கன்னா சை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்என்ஏவை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலைஸ் பண்ணி நமக்கு வந்து டிஎன்ஏ மட்டும் கொடுப்பதற்கு வந்து இந்த ஆரன்ஏஸ் வந்து ஹெச் ஹெச் வந்து யூஸ் ஆகுது ஸோ திஸ் கால் டஸ் காம்ப்ளிமெண்ட் டிஎன்ஏ இதுலேருந்து நமக்கு வந்து பேர் வந்து செந்திசைஸ் பண்ணி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ உருவாக்குவதற்கு இது வந்து யூஸ் ஆகுன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாலிமரேஸ் பாலிமரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் பாலிமரைஸ் வந்து இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாலிமரைஸ் இன்னொன்று வந்து ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்டேஸ் ஆர்டின்னு சொல்லக்கூடிய ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரைஸ் அப்படின்னு மூணு டைப் ஆஃப் பாலிமரைஸ் வந்துருக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆர்என்ஏ பாலிமரைஸ் வந்து பார்ப்போம் ஸோ டிஎன்ஏ பாலிமரைஸ் வந்து எதிலிருந்து ஐஸ்லேட் பண்ணுறாங்கன்னா தெர்மோஃபிலிக் பாக்டீரியா தெர்மஸ் ஆக்வாட்டிக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராம் நெகட்டிவ் ஒரு ஆர்ட் ஷேப்டு தெர்மோஃபில்லிக் இருந்து வந்து ஐஸ்லேட் பண்ணுறாங்க இது என்ன பண்ணுது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி நியூக்ளேடை வந்து சிந்தசைஸ் சிந்தசைஸ் பண்ணி டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்குது ஸோ தான் வி கால் டஸ் டிஎன்ஏ பாலிமரைஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டிபெண்ட் டிஎன்ஏ பாலிமரைஸ் டிஎன்ஏவை டிபென்ட் பண்ணிட்டு டிஎன்ஏ வந்து சிந்தசைஸ் பண்றதுனால இதுக்கு வந்து டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரைஸ் அப்படின்னு வந்து இதுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா சாரி இதுக்கு யூஸஸ் வந்து நம்ம வந்து பாக்கலாம் யூசஸ் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் யூஸ்ட் டு மேக் நியூமரஸ் ஐடென்டிக்கல் காப்பிஸ் ஒரே மாதிரி இப்ப நமக்கு இந்த டிஎன்ஏ மாதிரி நமக்கு வந்து ஒரே மாதிரி தேவை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போ கரோனா வைரஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த ஸ்வாப் டெஸ்ட்டில் வந்து கொஞ்சோண்டு மெட்டீரியல் தான் நமக்கு வந்து கிடைக்கும் அதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம பிசிஆர் ரியல் டைம் பிசிஆர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த ஐடென்டிக்கல் காப்பி வந்து நிறையா வந்து உண்டு பண்ணுறோம் ஜீன் மேனுப்லேஷன் பண்ணுறதுக்கு ஜெனடிக் இன்ஜினில் இதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது ஸோ ப்ரொடியூசிங் டிஎன்ஏ ப்ரோப்ஸு ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜியில் நம்ம வந்து படிப்போம் சடன் பேட்டிங் படிப்போம் நம்ம ஸோ அதில் வந்து டிஎன்ஏ ப்ரோபை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கு வந்து இந்த டிஎன்ஏ பாலிபர்ஸ் தான் வந்து யூஸ் ஆகுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்டிஸ் அண்ட் தட் மேக்ஸ் ஏ டிஎன்ஏ யூஸிங் எம்ஆர்என்ஏ ஏ டெம்ப்ளேட் ஸ்டாண்டு ஒரு ஆர்என்ஏவை யூஸ் பண்ணி ஆர்என்ஏவை வந்து ஒரு டெம்ப்ளைட்டாக ஒரு பேஸாக யூஸ் பண்ணி அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏவை உருவாக்குச்சு அப்படின்னா அந்த என்சைம்ஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இட் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் ரெட்ரோ வைரஸ் அதுலேருந்து ஐசோலேட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மவுஸ் மெமரி டியூமர் வைரஸ் எம்எம்டிவிலிருந்து வந்து யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ ஏவியன் மெயிலோபிளாஸ்டிஸ் வைரஸ்ன்னு சொல்ல ஏஎம்ஏ வந்து அதுலேருந்து வந்து ஐசோலேட் பண்ணுறாங்க செவன்டி தௌசண்ட் டால்டான் மாலிபுளர் வை இதை யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டு மேக் காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ ஃப்ரம் ஆர்என்ஏ ஆர்என்ஏலேருந்து காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ உருவாக்குவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்என்ஏவை வந்து டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி டிஎன்ஏ வந்து உருவாகுது ஸோ அதனால இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ டிபெண்ட் பண்ணி என்ன உருவாகுது டிஎன்ஏ உருவாகுது அதனால இதோட இன்னொரு பேர் ஆர்என்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் why we are calling RNA dependent DNA polymerase because uh, the enzymes are making DNA using mRNA as template mRNA RNA வந்து ஒரு template ஆ யூஸ் பண்ணி DNA வந்து உருவாகிறதுனால RNA depend பண்றதுனால இதுக்கு பேரு RNA dependent DNA polymerase அடுத்து நம்ம பாக்கப் போறது RNA polymerase RNA polymerase வந்து பாத்தீங்கன்னா that produce RNA from DNA ஆர்என்ஏ டி டிஎன்ஏலந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இங்கே எதை வந்து டெம்ப்ளேட்டாக வச்சிருக்கு டிஎன்ஏவை டெம்ப்ளேட்டாக வச்சிருக்கிறதுனால இதுக்கு பேர் டிஎன்ஏ டிபண்ட் டிஎன்ஏவை டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாலிமரேஸ் ஸோ அதனால் இதுக்கு என்னன்னு பேர் டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு பேரு ஸோ ஓவரால் டயக்ராம் இந்த பாலிமிரேஸை வந்து நம்ம இந்த இதை வந்து இந்த டயக்ராமை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ எப்படி பா எப்படி உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுனா சி திஸ் இஸ் அ டிஎன்ஏ இந்த டிஎன்ஏவை பேஸாக வச்சுக்கிட்டு டிஎன்ஏ வந்து நிறையா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் டிஎன்ஏலேருந்து டிஎன்ஏ நமக்கு வந்து கிடைக்கிது வேரஸ் ரிவர்ஸ் ட்ரான்ஸ்க்ரிப்ஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏலேருந்து நம்ம வந்து ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து உருவாக்கணும்னா அதுக்கு வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் சரிங்களா ஸோ ஒரு டிஎன்ஏவை பேஸ் பண்ணி ஆர்என்ஏ நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் இதுக்கு அப்படியே ரிவர்ஸில் நம்ம வந்து உருவாக்குறதுனால இதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பேர் ஸோ இங்கே நம்ம வந்து மூணை வந்து படித்தோம் ஒன்று வந்து டிஎன்ஏ பாலிமரைஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம் தென் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் வந்து பார்த்தோம் தேர்ட் வந்து ஆர்என்ஏ பாலிமரைஸ் வந்து லாஸ்ட் கேட்டகரி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் மாடிஃபைங் தி என்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அதில் வந்து ரெண்டு என்சைம்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஒன்று வந்து ஆல்கலைன் பாஸ்வெட்டேஸ் இன்னொன்று வந்து பாலினியூக்லியேட்டேட் கைனேஸ் சரிங்களா ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணுது அப்படி ஸோ இப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சோ என்டோனியூக்ளியஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிடுறோம் கட் பண்ணதை வந்து டிஎன்ஏ லைகேஸை வந்து யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் இது வந்து ஒரு நியூ பிளாஸ்மிகாக சர்க்குலர் பிளாஸ்மீடாக வந்து நமக்கு வந்து கெ கிடச்சிரும் ஸ்வேரஸ் நம்ம இங்கே வந்து ஆல்கலின் பாஸ்பேட்டை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் பிரைம் மைண்டை வந்து கட் பண்ணுறதுனால ரிமூதி ஃபைவ் பிரைம் பாஸ்பேட் குரூப்பை வந்து கட் பண்ணுறதுனால இதனால் வந்து டிஎன்ஏ லைகேஸை யூஸ் பண்ணாலும் நம்மளால் வந்து இதை வந்து ஜாயின் பண்ணி இது மாதிரி நம்மளால உருவாக்க முடியாது இந்த மாதிரி இந்த கட் பண்ண இந்த வந்து பேஸ் பண்ண முடியாது நம்மளால முடியாது ஏன்னா இந்த ஆல்கலின் வந்து என்ன பண்ணுது இட் பாஸ்பேட் குரூப்பை வந்து ரிமூவ் பண்ணிருது சரிங்களா இதனால ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது வெரஸ் இந்த பாலினியூப்ளேட்டட் கைனஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது இன்வால்வட் இன் தி அடிஷன் ஆஃப் பாஸ்பெட்டை குரூப் ஃப்ரம் ஏடிபி ஏடிபினால யூஸ் பண்ணி இந்த ஃபைப்ரைமேனில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பேட் குரூப்பை வந்து திரும்ப வந்து உண்டு பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ வந்து பிளாஸ்மிக் டிஎன்ஏ வந்து நமக்கு வந்து கிடைச்சிருது ஸோ இதுதான் வந்து மாலிகுலர் டூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய என்சைம்ஸை பற்றி என்சைம்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் பற்றி நம்ம வந்து பார்ப்போம் ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்